வணக்கம். இன்னைக்கு மருத்துவ நிகழ்ச்சியில நம்ம கூட அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையை சேர்ந்த நியூக்ளியோ மெடிசன் கன்சல்டன்ட் டாக்டர் ஜெயகாந்த் இணைஞ்சிருக்காரு. அவரை வெல்கம் பண்ணி இந்த நிகழ்ச்சியில அதை பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனை வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சி. டாக்டர் வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்றேன். முதல்ல இந்த நியூக்ளியோ மெடிசன் ஸ்பெஷாலிட்டி அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். சோ நியூக்ளியோ மெடிசன்னா வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு மினிமல் குவான்டிட்டி ஆஃப் ரேடியேஷன் எமிட்டிங் சப்ஸ்டன்சஸ், ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வெயின் மூலமாகவோ வாய் மூலமாகவோ கொடுத்து அதன் மூலமாக டிசீஸை கண்டுபிடிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த இதை டீல் பண்ணுறது தான் நியூக்ளியோ மெடிசன் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா இல்லை டயக்னோஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோ மெடிசனில் இந்த ரேடியேஷன் எமிட்டிங் சப்ஸ்டன்சஸ் வச்சு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம், டயக்னோசிஸும் பண்ணலாம். ஸோ இப்போ டயக்னோசிஸில் நோயை கண்டுபிடிக்கிறோம், தெரப்பியூட்டிக் நியூக்ளியோ மெடிசன் ஆர் தெரனாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அணு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுவீங்க அந்த ப்ராசஸ் பற்றி? ஓகே, ஸோ டயக்னோஸ்டிக் நியூக்ளியோ மெடிசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கேன்சர் சம்மந்தப்பட்ட ஸ்கேன்ஸ், இன்னொன்று கேன்சர் இல்லாமல் நார்மலாக ஜென்ரலாக உள்ள கண்டிஷன்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ். இப்போ நம்ம கேன்சர் பற்றி பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காமனாக பண்ணுறது வந்து பெட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. மற்ற கேன்சர் இல்லாத மற்ற ஜென்ரல் டிசீசஸ்க்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸுக்கு பேர் டெக்னீஷியம் ஸ்கேன்ஸ் இல்லை டெக்னீஷியம் சிண்டிகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது நார்மலாக நம்ம வந்து ஏதோ ஒரு டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், ஸோ இதெல்லாம் தான் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டிசீஸை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து இது எந்த விதத்தில் வேறுபடுது, இந்த அட்வான்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது? ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்ரேலேயோ சிடி ஸ்கேன்லேயோ மிஷின் வந்து ரேடியேஷன் கொடுக்கும், அது வந்து பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியே வரும், அதை வந்து பின்னாடி உள்ள மிஷின் வந்து கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுக்கும். நியூக்ளியர் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ரேடியேஷனை வெயின் மூலமாகவோ இல்லை வாய் மூலமாகவோ மருந்தாக நம்ம கொடுக்குறோம், உடம்புக்குள்ளே கொடுக்குறோம். உடம்புக்குள்ளே அது போன உடனே எங்கெங்கெல்லாம் அப்நார்மாலிட்டி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நோய் பாதிப்பு இருக்கோ, அங்கெல்லாம் இந்த இந்த ரேடியாக்டிவ் ஐசோடோப்ஸ் போய் கான்சன்ட்ரேட் ஆகி அது அந்த இடத்துலேருந்து ரேடியேஷனை வெளியே கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ, அப்நார்மாலிட்டி இருக்கோ, அது தான் ஸ்கேனில் தெரியும். அதை நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம பார்த்து நம்ம டிசீஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேலேயோ சிடி ஸ்கேன்லேயோ உருவத்தில் ஏற்படுற மாற்றங்கள் தான் தெரியும். ஆனால் வந்து நம்ம நியூக்ளியோ மெடிசன் ஸ்கேனில் பொறுத்த வரைக்கும் செல்லுலார் லெவலில் ஏற்படுற மாற்றங்களை நம்ம ரொம்ப ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உருவத்தில் மாற்றம் வர வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் ஏர்லியராக செல்லுலார் சேஞ்சஸே பிக்கப் பண்ணுறனால எல்லா டிசீஸையும் மிக துல்லியமாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அப்படிங்கும்பொழுது பெரிய அளவில் எதுவும் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டர்ஸ் வந்து டக்குன்னு எழுதி கொடுத்தோன்னே நம்ம போய் வந்து எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் கூட எடுத்துடலாம். பட் இந்த மாதிரியான இந்த ரேஸ் மூலியமாக ஒரு டயக்னஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அதுக்கு முன்னாடி கோத்ரூ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது? ஸோ நியூக்ளியோ மெடிசன் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் சில ஸ்கேன்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, சில ஸ்கேன்ஸ்க்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட் ஸ்கேன்னு பார்த்தா மினிமம் 4 மணி நேரம் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் வரணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்டிஜி பெட் ஸ்கேனுக்கு சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கணும். சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இந்த ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல்டாக வச்சுட்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒரு சில ஸ்கேன்ஸுக்கு வேறு எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிக்கு பண்ணக்கூடிய ஸ்கேனோ போன் ஸ்கேனோ அதுக்கு எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் வந்து எப்போ வேணால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டாக்டர் எழுதி கொடுத்த உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கேனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களை வர சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் காமனான என்னென்ன டயக்னோசிஸ் விஷயங்கள்லாம் இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்குது? ஸோ நம்ம காமனாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சருக்காக பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஸ்கேன்ஸ் இருக்குது, கேன்சர் இல்லாத ஜென்ரல் டிசீசஸ்க்கு சில ஸ்கேன்ஸ் இருக்குது. இப்போ கேன்சருக்குன்னு பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. பெட் ஸ்கேன்லேயே நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது, எஃப்டிஜி ஸ்கேன்னு இருக்குது, கேலியம் ஸ்கேன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கேன்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம கேன்சர் வந்து இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்,
இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கேன்சர் இல்லாத மற்ற வியாதிகளுக்கு பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து மயோகார்டியல் பெர்ஃபியூஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம இந்த ரேடியாக்டிவ் சப்ஸ்டான்சஸை வெயினில் கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸுக்கு அந்த ஹார்ட்டோட மசில் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு, எவ்வளோ உயிரோடு இருக்குது, எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்குங்கிறத துல்லியமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸ்டென்ட் வைக்கணுமா இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா, அப்படி பண்ணால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மயோகார்டியல் பெர்ஃபியூஷன் ஸ்டடி அண்ட் மயோகார்டியல் வயபிலிட்டி ஸ்டடியில் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, இப்போ கிட்னியில் அடைப்பு இருந்தால் அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த அடைப்பு இருக்குது, கிட்னிலேருந்து ஃபார்ம் ஆகிற யூரின் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ எம்எல் ஃபார்ம் ஆகுது, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு கிட்னி டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் பார்க்குறது கேன்சர் இல்லாத நான் ஆன்காலஜிக்கல் ஸ்கேன்ஸில் வரும். ஸோ அதே மாதிரி இந்த பெட் சிடி ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ துல்லியமாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இது எந்த வகையிலலாம் கைட் பண்ணுது டாக்டர்? ஸோ இப்போ கேன்சருக்கு பண்ணக்கூடிய பெட் ஸ்கேனில் வந்து, ஸோ ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு வந்து சில அப்நார்மல் சிம்டம்ஸ் திடீர்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா சாப்பிட்றோம் ஆனால் நான் வெயிட் லாஸ் இருக்குது, பசி எடுக்காமல் போகிறது, திடீர்னு அதிகமாக லூஸ் மோஷன் போகுது, இல்லை மோஷன் போகும்போது பிளட்டு வருதுன்னா, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டாக்டரை அணுகணும். டாக்டர் சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலன்னா அடுத்து கடைசியாக பெட் ஸ்கேனுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெட் ஸ்கேன் பண்ணும்போது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பண்ணும்போது கேன்சர் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறத அந்த அரிய சைன்ஸை நம்ம பெட் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறனால மிக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சா க்யூரேட்டிவ் இன்டென்ட்டோட ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பெட் ஸ்கேனோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதே இது வந்து நம்ம செல்லுலர் லெவலில் இந்த சேஞ்சஸ் நடக்கிற சேஞ்சஸை பெட் ஸ்கேன் காமிக்கிறனால டிசீஸ் பெருசாகி உருவத்துற மாற்றம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏர்லியராக கண்டுபிடிக்கிறனால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு க்யூரேட்டிவ் இன்டென்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ எனக்கு இது சிடி ஸ்கேன்லேயே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏன் வந்து பெட் சிடியை வந்து சூஸ் பண்ணேன்? ஸோ அதான் இப்போது சிடி ஸ்கேனில் இது சேஞ்சஸ் தெரியணும்னா அந்த கேன்சர் கட்டி வந்து மினிமம் 1-2 சென்டிமீட்டர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உருவத்தில் மாற்றம் ஏற்படும், கட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால அது வந்து அந்த மாதிரி வளர்ந்த பிறகு தான் நம்ம சிடி ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பெட் ஸ்கேனில் வந்து செல்லுலர் லெவலில் நடக்கிற சேஞ்சஸை நம்ம பார்க்குறதுனால அதில் உள்ள அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வச்சு ரொம்ப ஏர்லி, இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம டிசீஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏர்லியராக கண்டுபிடிக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கும் அதை சீக்கிரம் குணப்படுத்தக்கூடிய நம்ம வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த கேள்வி நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்குறேன். பிகாஸ் நார்மலாகவே டாக்டர்ஸ் வந்து சிடி ஸ்கேன் அப்படிங்கும்போதே அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் என்னதான் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேஸ் அப்படின்னாலும் அந்த ரேஸ் வந்து ஹியூமன் பாடியில் வந்து செலுத்தப்படுறது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லும் பொழுதே சொல்கிறீங்க நியூக்ளியர் மெடிசன், ஸோ அணு மருத்துவம் வேறு. ஸோ இதுலேயும் ஆப்வியஸ்லி ஒரு சில ரேசஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது டாக்டர்? ஸோ ஜென்ரலாக நியூக்ளியர் மெடிசன் ஒன்றே ரேடியேஷன் ஒன்றே எல்லோரும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, ஆன்சைட்டி இருக்க தான் செய்யும், அது நேச்சுரலாக வர்றது தான். பட் ஆனால் வந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இதில் வந்து மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எமிட்டிங் சப்ஸ்டன்சஸ் கொடுத்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமானதாகும். ஸோ கரெக்டான இண்டிகேஷன்ஸ்க்கு டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ பண்ணிக்கிறனால இதனால் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரேடியேஷன் மினிமல் ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால வேறு பெரிய சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது, அதனால் பயப்பட தேவையில்லை, தைரியமாக பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இப்போது நமக்கு கேன்சர் அப்படின்னு வரும்போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணி இதன் மூலமாக பர்சனலைஸ்டாக ஏதாவது அவங்களுடைய கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கரெக்ட். இப்போ வந்து கேன்சர்னால் ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கீமோதெரப்பி ஒன்று தான் இருக்குது, இல்லை ரேடியேஷன் கொடுக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ பெட் ஸ்கேன் பண்ணும்போது டிசீஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்க்கு. சில சமயம் கண்டுபிடிக்கும் போதே கேன்சர் நிறைய இடத்துக்கு பரவி இருக்குது, சர்ஜரி பண்ண முடியாத நிலைமை இருக்குன்னா
ஜென்ரலாக கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒன்றே கேன்சர்னு சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோடனே கீமோதெரப்பி தான் கிடையாது. ஸோ பெட் ஸ்கேனில் ஹோல் பாடி ஸ்கேன் நம்ம பண்ணுறோம், தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஸ்கேன் கவர் ஆகிடும். ஸோ அதில் எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதற்கு தகுந்தாப்பில் கீமோதெரப்பியா சர்ஜரியா இல்லை வெறும் மாத்திரை மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷன்ஸை எடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவலைஸ்டு கேன்சர் கேருக்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும்.